காணலி, இது அமீரகத்தின் இலக்கிய உரையாடல் களம். புத்தகத்தை பத்தி சொல்றப்ப அவங்க எப்படி தகவலை வந்து தகவலா சொல்லாம எளிமையா கடத்திட்டு போறாங்க, கதாபாத்திரங்களோட இல்ல கதையோட தன்மையோட. அதே மாதிரியான ஒரு இது வந்து ஹர்ஷத் அவர் ஏழரை பங்காளி வகையறாங்கிற ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறப்ப எனக்கு ஹர்ஷியா அது என்ன ஒரு தீரமான சம்பவம்னா, அவர் இறக்குற அன்னைக்கு நான் மதுரையில் இருக்கேன், ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாது அவரை பற்றி. இங்கே திருப்பி வந்து ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்துகிறப்ப தான் அந்த புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு வந்து படித்தப்ப அந்த ஒட்டுமொத்தமான அந்த கதை களம் வந்து தேர்முட்டி, மதுரை தேர்முட்டி அந்த நெல்லுப்பேட்டையிலேருந்து முடிச்சால ஓப்பலா படித்துறேன். ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் இருக்கிற இடம் தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மதுரையில் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு சாலை. அது என்ன சொல்கிறது, வெள்ளமண்டி இல்லை வெங்காய மண்டி, முழுக்க வெங்காய மண்டி. அதுக்கடுத்து பார்த்தா காய்கறி மார்க்கெட்டு அப்படின்னு ஒரு சகதியும் ஒரு சேருமா இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குப்பை குளம் மாதிரி நம்ம பொது பார்வையில் படுற அந்த இடத்த, அந்த இடத்துக்குள்ள வாழ்ந்த அந்த மனிதர்களையும் அவங்களுடைய வாழ்வியலையும் அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு என்ன சொல்கிறது காட்சி. அந்த புத்தகம் படிக்கிறப்ப முழுக்க காட்சிகளாக விரிஞ்சிட்டு போகும். அந்த சின்ன பையன் மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த ஒவ்வொரு தேர்வுகளை சேர்ந்து. நான் மதுரை தான், நான் அந்த மதுரை இருந்தப்போ அப்படி அந்த ஏரியா பார்த்ததே இல்லை. சும்மா போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், வர்றோம், வைகை ஆறை பார்க்குறோம், அது மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கிற ஸ்பேஸை ஒரு படைப்பாளி அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து விரித்து கொண்டு போக முடியும், அதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு எழுத்தாளன் ஒரு படைப்பாளியோடைய அந்த விஸ்தீரன் அவனுடைய மொழி நடையிலையும் அவன் எப்படி அதை கடத்தி கொண்டு போகிறான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு நம்ம இந்த இடத்துல போய் பார்க்கணும், முனிச்சாலையில் அவன் சொன்ன அந்த தெருவை போய் பார்க்கணும், அந்த சந்து எதுங்கிறத போய் பார்க்கணும், அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படிங்கிறத நம்ம பார்த்து திருப்பி வந்து அதை ஒரு அந்த சின்ன பையனாக நம்ம ஓடணுங்கிற மாதிரி ஒரு இதுதான். அது வந்து எனக்கு வந்து அவங்க அந்த இதை சொல்கிறப்ப ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஒரு தகவலை எப்படி இப்படித்தான் பல விஷயங்கள் நம்மளுடைய வரலாறுகளுமே வந்து கடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு எப்படி வந்து நம்மளுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து அழிக்கப்பட்டு நிறையா இலக்கியங்கள் வந்து என்ன சொல்கிறது புனலிட்டு எரித்து அந்த மாதிரி போக மிச்சம் இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு செம்மொழிக்கு உண்டானது இதாக வச்சு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு முண்டான இருந்த பல விஷயங்கள் நம்ம வந்து அழிஞ்சு போயிடும். அது மாதிரியான விஷயங்களை மிஞ்சிய விஷயங்களை இந்த மாதிரி படைப்புகளில் கொண்டு வர்றப்ப தான் அது வந்து வரலாறாகவும் பதிவு. இதில் புனைவதுங்கிறத புனைவா ஒரு நிஜ வரலாறுனா நிஜத்தை அவங்க வந்து நம்மளுக்கு கொண்டு போகணுங்கிற ஊடகமாக தான் அந்த ஒரு புனைவை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரீஇன்வென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்குமே, ரீசார்ஜ் பண்ண மாதிரி. தேங்க்ஸ்.